ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ்லி பியூட்டிஃபுல் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு டே என்னோடய ரொட்டீன் ஹாலிடேஸில் எப்படி போச்சு அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நைட்லேயே பச்சைப்பயிர் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை குக்கரில் வந்து வேகிறதுக்கு போட்டாச்சு. நம்ம வந்து கிளி கட்டி நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வேக வைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு துணியில் முடிச்சு போட்டு நம்ம வேக வைக்கிறத விட்டுட்டு, இது வந்து நான் வந்து ஐக்கியால் வாங்கினேன். இந்த மாதிரி ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும், பட் க்ளோஸ்டு டைப். இதில் வந்து ரெண்டு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 10 மிளகு, ஒரு பிரிஞ்சி, அப்புறமா 3 கிராம்பு. ஸோ இதெல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அப்படியே நான் வந்து இந்த பயிரில் வந்து போட்டுறேன். இதுக்கு பதிலாக நம்ம வெறும் வெள்ளை துணி எடுத்துகிட்டு இதெல்லாத்தையும் போட்டு முடிச்சு போட்டு உள்ளே போட்டுடலாம். ஸோ தேவைக்கு தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணி இப்போ ஒரு 4-5 விசில் நல்லா வந்து மசிஞ்சு வேகிறதுக்காக அதை வச்சுட்டேன். சைடில் வந்து காஃபி போடுறதுக்கு பாலும் அடுப்பில் வச்சாச்சு. ஸோ இந்த பச்சைப்பயிறு கிரேவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் சூப்பராக டேஸ்டாக நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்காக மார்னிங் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி வந்து கோதுமை பரோட்டா தான் வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த லேயர் பரோட்டா பண்ணுவோம்ல. ஸோ அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் வந்து 1.5 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு. ஸோ அந்த மைதா மாவு கொஞ்சம் அந்த நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கூடவே ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, அப்புறமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து பால் ஊற்றி நான் வந்து இதை வந்து பிசைஞ்சிட்டு, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு பால்லே நீங்கள் வந்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து மாவு வந்து ஸ்டாண்ட் மிக்சர்லேயே வந்து பிசைகிறதுக்கு போட்டுட்டேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூலில் எங்கிட்ட நம்ம இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர்லேயே பண்ணுறதுக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, அது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருந்தேன், அதை இன்றைக்கி வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. அது நம்ம உதிர்த்து உதிரியாக போட்டுட்டு ஒரு 120 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 20-25 மினிட்ஸ் நம்ம வந்து நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அதை டாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா சூப்பராக உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஆனியன் ஃப்ரை இது, நம்ம வந்து ஆயிலே சேர்க்காமல். ஸோ கடைசியில் அதோட அவுட்கம் எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஒரு 5-7 மினிட்ஸ் ஆகும்போது நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு குச்சியெல்லாம் திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து அதே 120 டிகிரி செல்சியஸில் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டோன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 25 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சூப்பராக இது ரெடி ஆகிறதுக்குள்ளாடி இந்த பச்சைப்பயிறு கிரேவிக்கு நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வதக்கி எடுத்தாச்சு. அது கூடவே 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வந்து ஒரு பிஞ்சு அளவு பெருங்காயத்தூள். ஸோ இவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்பைசஸ் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து காஷ்மீரி மிளகா பொடி அப்படின்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடியும், 2 டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடியும் சேர்த்துருக்கிறேன். ஸோ அந்த பொடிகள் சேர்த்ததுமே நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு சூடு தண்ணி வந்து 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா அது வந்து அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1/4 கப் தயிர், கட்டியான தயிர் இப்போ நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம பண்ணோன்னா நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை இல்லாமல் குக் ஆகி வரும். இப்போ சைடில் வந்து பச்சை பயிர் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்பைசஸ் முழு கரம், அதெல்லாமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக அந்த பயிரில் வந்து இறங்கி இருக்கும். ஆனால் அதே டைமில் வந்து நமக்கு அந்த குழம்போட டெக்ஸ்டர் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு துணியில் கட்டி போட்டுட்டு துணியை வந்து அப்படியே வந்து அந்த ஸ்பைசஸோடு நீங்கள் கடைசியில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ குழம்பு ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகி முடிகிற டைமில் தான் நம்ம இது சேர்க்கணும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஆனியன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிடும். ஸோ இப்போ வந்து குழச்சி வச்சுருந்த மாவையும் வந்து இப்போ சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் நம்ம லேயர் போட்டு பண்ணுறதுனால மாவு வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் பால் வந்து எடுத்து நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் மாவை தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தொடு மாவும் நீங்கள் வந்து எண்ணெய் அல்லது நெய் வந்து இதில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின நல்ல சுத்தமான எண்ணெய் அந்த மாதிரி கூட நல்லா ஹெல்த்தியாக எடுக்கணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது அப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் தொடு மாவு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல லேயர் பிரிஞ்சு வரும். ஸோ தொடு மாவு போடுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம அந்த பெப்பர் சால்ட்டு போடுவோம்ல, அதில் கொஞ்சம் ஒரு பெரிய கண்டெய்னர் வாங்கிட்டு
சப்பாத்தி மாவு நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம்னா உங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு தொட்டு வந்து அழுக்கப்படாமலும் அதே மாதிரி மாவு வந்து தொட்டு மாவு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்மளோட சேனலில் நிறையவே வீடியோஸ் இருக்குது. என்னோட பழைய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா வந்து தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தியும் அதுக்கு கூட ஒரு அரைக்காய்ப்பிடி அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஃப்ரை வந்து அதுவும் நான் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டாச்சு. ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழம்பு நல்லா வந்து கொதிச்சு குக்கானதுக்கு அப்புறமா கடைசியில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக பால் நல்லா வந்து கட்டியாக காய வச்சு நீங்கள் அந்த ஆடையோடு நல்லா பீட் பண்ணி அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி எலை கார்னிஷ் பண்ணால் போதும். அவ்வளோதான், ரொம்ப க்ரீமி அண்ட் டேஸ்டியான பச்சைப்பயிறு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி அதே மாதிரி ஈவன் தோசை கூட கூட வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தியில் நல்லாவே நெய் மறுபடியும் கொஞ்சம் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சுட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும், சாஃப்டாக நல்லா லேயராக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கடைசியில் சேர்த்து அந்த அரை கப் மைதா மாவு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெண்டு கப் மாவுமே நீங்கள் கோதுமை மாவே எடுத்து கூட செய்யலாம். மதிய சாப்பாட்டுக்கு ரொம்ப சிம்பிளான புளி சாதமும் அதுக்கு கூடவே மீன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஸோ மீன் வந்து இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரைலாம் பண்ணிடலாம், ஏன்னா ஏற்கனவே மசால் போட்டு வச்சுக்கிறனால ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நமக்கு பண்ண முடியும். இப்போ வந்து இந்த புளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாளிக்கும்போது சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, அப்புறமா வந்து வத்தல் மிளகாவும் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே புளி பேஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரீசரில். இது நீங்கள் கியூபாகவும் வச்சுருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பெரிய ஒரு டப்பாவில் ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிங்கனாலும் ஐஸ்கிரீம் நம்ம இந்த மாதிரி எடுப்போம் இல்லையா அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். இது நல்லா குக்காக இருக்கிறதுனால லாஸ்ட் மினிட்ல நீங்கள் சேர்த்தா கூட புளியோட பச்சை வாசனை இல்லாமல் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஹரிபரியாக காலையில் வந்து வேலைக்கு போகிற சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என்னோடய பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் மீல் ப்ரிப்பரேஷன் வீடியோ இருக்கும், அதில் புளி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுலாம் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த புளி பேஸ்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கிறேன், நாட்டு சர்க்கரை. ஸோ அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஆற வச்ச ரைஸை வந்து உதிரி உதிரியாக வடித்து நம்ம இதில் வந்து சேர்த்தா போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான புளி சாப்பாடு தான், அவசரத்துக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனியன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி மிச்சம் இருக்கிறத வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதங்கள் இதை வந்து நம்ம அழகாக கிட்டு போகாமல் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் மிச்சம் இருக்கிற ஆனியன் ஃப்ரை எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு இப்போ வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். கையோடவே மீனையும் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு ஏற்கனவே மீன் இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சுக்கனால மார்னிங்கில் அதுவும் ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஏர் ஃப்ரையில் வச்சாச்சு. சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சதுமே ஹஸ்பண்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்ற டைமில் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டேன். சரி, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சரி, இந்த செடிகளெல்லாம் வந்து இப்போ ஹாலிடேஸில் இருக்கிறனால கொஞ்சம் அந்த பிளான்ஸ்லாம் வந்து அங்கங்கே மாற்றி வைக்கிறது, ரீப்ளான் பண்ணுறது, இதெல்லாமே இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் டே பண்ணதில்ல, ஒரு 2 டேஸ் அதுக்கு இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணுறதுக்கும் ஒரு 2 டேஸ் முன்னாடி இது ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஷார்ட்ஸில் கூட வந்து லாஸ்ட் வீக்கில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ஊர்லேருந்து ஆக்சுவலாக வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு எமர்ஜென்சியாக ஊருக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு கட்ட அளவுக்கு மணி பிளான்ட் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது நல்லாவே வேர் விட்டுருந்தது. எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி இதை கொடி மாதிரி படர விடணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி அது எல்லாமே ஒரு பஞ்சாக அந்த மாதிரி ஒரு பாட்டிலாக போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் பொறுமையாக தானே நம்ம இந்த வேலைலாம் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த ஹாலிடேஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த செடியெல்லாம் மறுபடியும் ரீப்ளான் பண்ணி நல்லபடியாக அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சாச்சு. மதியத்துக்கு கூட்டு பொரியல் வெஜிடபிள் எதுவுமே சமைக்காதனால அப்படியே சாப்பிட்டதுக்கப்புறமா மதியானத்துக்கு மேலே ஒரு ஃப்ரூட் சலாட் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கிறேன். ஃப்ரூட் சலாட் பண்ணுறதுக்கு ஆப்பிள், பனானா, கிவி, அப்புறமா ஆரஞ்சு வந்து ஒன்று எடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரேப்ஸு,
இது கூட வந்து எப்போவுமே கொஞ்சம் நட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு சாப் பண்ணி போட்டோன்னா ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். நல்ல வந்து ஒரு ரிச்சான ஃப்ரூட் சாலடாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நட்ஸ்லாம் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஹனி கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சால்ட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பண்ணும்போது ஒரே ஒரு குக்கும்பர் குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாது, நீங்கள் வந்து உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோஃபாவில் வந்து பசங்க கண்டிப்பாக நம்ம வந்து விளையாடுவாங்க, உட்காந்து படிப்பாங்க, சாப்பிடுவாங்க. அவங்களே அறியாமலே வந்து நிறைய டஸ்ட்டு வந்து அந்த குஷனுக்கு அடியில் வந்து போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து இடையில நடுவில் நடுவில் டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் எடுத்து நல்லா கூட்டி விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா குஷன் டைப் நம்ம வந்து சோஃபா வீட்டில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப்பில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக சோஃபா கிளீனர் வாங்கி அழகாக வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். இது வந்து நான் லுலுல தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 21 ரியால். ஸோ நம்ம இந்தியன் மணி பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் அந்த மாதிரி வரும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபோமியாக வரும். அது வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அதோட டர்ட் எல்லாமே கலெக்ட் ஆயிரும். அப்புறமா நம்ம டேப் வாட்டரில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு காமிச்சோன்னே அந்த பொடியெல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். மறுபடியும் நம்ம வந்து திருப்பி வந்து நல்லா அதை க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட சோஃபா வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வாஷ் பண்ண மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து 2 பக்கமே சோஃபா எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட பில்லோஸ் இருக்குல்ல, பில்லோஸ் கூட அந்த குஷன்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி சூப்பராக அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு ஒன்ஸ் இன்ன ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ரொம்ப ஒரு நமக்கே வந்து ஒரு டைடியாக வந்து நமக்கு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். எப்படியும் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த சோஃபாலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், நமக்கு வந்து கண்டிப்பாக நம்மளை அறியாமல் ரொம்பவே அழுக்காயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து கிச்சன் கொஞ்சம் வீடெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தொடச்சி விடுற வேலை இருந்துச்சு. ஸோ இந்த டே ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இந்த மாதிரி போச்சுது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்குறதுக்கு பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.